வணக்கம், இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. குல தெய்வத்தை வரவழைக்க மிக எளிமையான ஒரு முறை சொல்ல போறேன். ஒரே ஒரு பொருள் தான், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. மிக எளிமையான வழிபாட்டு முறைகளாக இருந்தாலும் பலன் குறையாது. செய்து பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். இறைவனை மனதார வேண்டி நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். நம்பிக்கை வைத்து செய்க. குலதெய்வத்துடைய சக்தி நம்ம எல்லாருக்குமே வேணும். எல்லார் வீட்லேயுமே குலதெய்வத்தோட அனுக்கிரகமும் அருளும் இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும், பணம் பெயர் புகழ் கிடைக்கும், குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, நோய் நொடி வராமல் இருக்கும். குலதெய்வத்தோட அருள் அது கண்டிப்பாக வேணும். குலம் காக்கும் தெய்வம் குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை வீட்டிற்கு வரவழைக்க இப்போ நான் ஒரு சின்ன முறை சொல்ல போகிறேன். நான் டெய்லி குலதெய்வத்தை பூஜையர்களை வைத்து வணங்குறேங்க. குலதெய்வத்துக்கு நான் கலசம் கூட வச்சுருக்கேன். நான் டெய்லி வழிபாடு செய்கிறேன். இந்த ஒரு முறையை செஞ்சு பாருங்க. ஒரே ஒரு பொருள் தான், ஜாதிக்காய். நான் கலசத்தில் எப்பவுமே ஜாதிக்காய் போடுறது வழக்கம். நிறைய பேருக்கு அது வழக்கமாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த முறையும் செய்து பாருங்க. ஒரு ஜாதிக்காய் வாங்கி மஞ்சள் துணி ஒன்று எடுத்துக்கோங்க. மஞ்சள் துணியில் அந்த ஜாதிக்காய்க்கு வச்சு ஜாதிக்காய் மேலே சந்தன குங்குமம் இட்டு அந்த ஜாதிக்காய் மூடுற அளவுக்கு அரிசி போட்டுக்கோங்க. மஞ்சள் துணியை மஞ்சள் நூலால் இறுக்கமாக கட்டிடுங்க. பூஜை அறையில் கொண்டு போய் உங்கள் குலதெய்வத்துக்கு முன்னாடி வைத்து தீபம் ஏற்றி தூப தீபம் காட்டி குலதெய்வத்தை மனதார வணங்கிட்டு இப்போ இந்த மஞ்சள் துணி எடுத்து வீட்டு நிலைவாசலில் வலது ஓரத்தில் கட்டிடுங்க. குலதெய்வம் நிச்சயம் உங்கள் வீட்டிற்கு வரும். நான் கட்டிட்டேன், நாளைக்கு வந்துடும் அப்படின்னா வராது. தினமும் வழிபடணும். குலதெய்வத்தை நினைத்து மனதார வழிபடணும். முடிந்தா நீங்கள் கட்டியிருக்க அந்த ஜாதிக்காய் கீழே தினமும் ஒரு அகல் விளக்கும் ரெண்டு பத்தியும் பொருத்தி வைங்க. ரொம்ப விரைவில் நீங்கள் நினைத்த அனைத்தும் நடக்கும். செஞ்சு பாருங்கள். நம்மளுடைய ஆன்மீக பொருட்கள் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு தன்மை இருக்குது. பார்த்தா சிறிய விஷயமாக தான் இருக்கும், ஆனால் அது கைமேல் பெரிய பலன் தரும். குலதெய்வத்தை வரவழைக்க நான் சொன்ன இந்த மிக எளிமையான முறையை செய்து குலதெய்வத்தின் பரிபூரண அருள் பெற்று நீடூடி வாழுங்கள். மற்றவர்களுக்கும் தவறாது சொல்லுங்கள். ஆதி தமிழச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். நல்லதே நடக்கும்.